அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிரது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிரது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது. மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம்தான் எண்ணற்ற சுபிட்சங்களை வழங்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவானின் திட்டமும் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவானின் ஆசையும் ஆகும். ஆக இந்த மாதத்தில் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உண்டாக போகின்றது. இந்த மாதம் பாதி வரை 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ராசிக்கு எட்டுக்கூடிய சூரியனும் படு அதிர்ஷ்டமான சஞ்சாரத்தில் வளம் வருகின்றார்கள். சுக்கிரன் புதன் கிரகங்களும் எல்லாவித அதிர்ஷ்ட கொடுப்பினைகளையும் கொடுத்து முன்னேற்ற இருக்கின்றார்கள். குரு பகவான் மட்டும் உங்கள் ராசிக்கு சற்று சரியில்லை. ஆனாலும் மற்ற கிரக வலிமைகளால் புதிய பெரிய அனாவசிய இடர்பாடுகளை சந்திக்கப் போவதில்லை. இதன் மூலம் எப்படியோ எந்த ரூபத்திலோ ஒரு தொகை மாதம் தொடங்கி 11 தினங்கள் முடிவதற்குள் அடைந்து விடுவீர்கள். வெற்றிஸ்தானராக திடீர் உயர்வுகளையும் உபரி பணத்தையும் அதிர்ஷ்டங்களையும் பொருளாதார மேன்மைகளையும் இந்த மாதம் தொடங்கி 6ஆவது தினம் முடிவதற்குள் ஏற்படுத்த இருக்கின்றார். இதனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவை நினைத்து கவலை கொள்ளாமல் உயர்வு திருப்பங்களை சந்திக்க இருக்கின்றீர்கள். முதல் வாரமே மன உளைச்சல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற சம்பவங்களும் நெருக்கடிகளும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய விஷயங்களால் கவலை இல்லை. திருமண சுப காரிய விஷயங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். வாழ்க்கை துணையுடனும் குடும்ப நீடித்து வருகின்ற கருத்து மோதல் முடிவுக்கு வரும். இந்த ராசியினர் இந்த மாதம் 2ஆவது வாரத்திற்கு பிறகு சற்றே அமைதியாக இருப்பது உத்தமம். உத்தியோகம் பணி பொறுப்பு விஷயங்களில் அதிர்ஷ்ட உயர்வு சம்பவங்கள் நடைபெறும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்கள் வெற்றியையும் திருப்பு முனைகளையும் உயர்வாக தரப்போகின்ற மாதம்.
மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்குள்ள சனியோடு மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தனஸ்தானத்தில் இருப்பது யோகம்தான். இருந்தாலும் பகை கிரகமான சனியோடு இணைந்திருப்பதால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். சொத்து தகராறுகளும் சொந்த பந்தங்களால் வாக்குவாதங்களும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் கூடும். வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்தில் உங்களை நம்பி ஒப்படைத்த முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். சனி செவ்வாய் வழிபாடு தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும். மேலும் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பங்குனி 13 வக்ரமும் அடைகின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 6-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6 அதிபதியான அவர் 3 வலிமை இழப்பது யோகம்தான். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுவரை தடைபட்ட பதவி உயர்வு இப்பொழுது தானாக வந்து சேரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூடும். அதே நேரம் 9 அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் பாக பிரிவினைகள் முடிவாவதில் தாமதம் ஏற்படும். தந்தை வழி உறவிலும் விரிசல் உண்டு. மேலும் மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் மீன ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியனும் அவரோடு ராகுவும் இணைந்து 3 சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. அரசு வழியில் சில தொல்லைக்கு ஆளாக நேரிடும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு குறையும். உற்றார் உறவினர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. விருப்ப ஓய்வு பெற்றுக் கொண்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கலாம். குறிப்பாக இது போன்ற காலங்களில் 1 வரவு வந்தாலும் 2 செலவு ஏற்படத்தான் செய்யும். மேலும் பங்குனி 19 சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறார். அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகின்றார். உங்கள் ராசிக்கு 5-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம்தான். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். அவர்கள் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைத்து சம்பாதிக்க தொடங்குவார்கள். சொத்து விற்பனையால் லாபம் உண்டு. சொந்தங்கள் பாராட்டும் விதத்தில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் செய்து கொடுப்பார்கள். பொதுவாழ்வு மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களால் புதியவர்களை நம்பி செயல்பட இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். தீவிர முயற்சியால் கலைஞர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். புதிய இனிமைகள் ஏற்பட போகின்றது. பொருளாதாரம் திருப்தி தரும். விவசாயிகளுக்கு அனைத்து விரயம் நஷ்டங்களிலிருந்து விடுபடப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு பொருளாதார பழக்கம் ஏற்பட இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி ஒன்று கட்சி மேலிட ரீதியாக அமையப் போகின்றது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் அவிட்டம் உத்திராடம் ரோஹிணி உத்திரட்டாதி சதயம் மகம் சுவாதி கேட்டை திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 16, 18 20, 21, 23 24, 25, 29, 30 மற்றும் ஏப்ரல் 1, 3, 4, 6, 7, 9, 11, 13 இந்த மாத வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகளில் விரதமிருந்து ஸ்ரீ வராகியை அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். திங்கட்கிழமை மாலை வேளையில் ஸ்ரீ அம்பாளை தரிசனம் செய்து வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.